இவர் கட்டளையிட்டா கேட்கிற ஆண்டவரை இவர் கட்டளையிடுறார், கட்டளையிடும். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப உபவாசித்து ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஆசீர்வாதம் நிச்சயம். ஐயா, இதுல கூட இந்த பெயிட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எலிப்பொறிக்கு தேங்காயை சுட்டு வச்சா டக்குன்னு மாட்டிக்கும். கர்த்தரை சந்தித்தேன் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தரணும். கைகளை நல்லா உயர்த்தி, கர்த்தரை சந்தித்தேன் என்று சொல்லுகிற ஒரு ஆவி. இன்னைக்கு என்ன புக்கு படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. இவர் இவ்வளோ பலமாக கிரியேசி பிரசங்கம் பண்ணுறது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது, ஜெபம் பண்ணுறது தான் அங்கே. அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், எங்கே சொல்லுவோம். இந்த வீடியோவில் மறுபடியும் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு ரெவரண்ட் டி மோகன் ஐயாவை பற்றி தான். மேதகு இல்லையாடா இவர், மேதகு இல்லையா? மேதகா தெரியலப்பா, அப்படிலாம் புதுசு புதுசாக சொல்லுங்க. இப்போ அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைக்கிறாங்களா? ஓகே, அதில் எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க, அதில் அங்கங்க மேதகு மேதகுன்னு வருது. மேதகு ஆயிடு வர போய் இவர் மேதகு தான் இவர். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. ஒரு எழுப்புதலின் ஆவி தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு உண்டாகணும். ஏப்பா, இந்த ட்ரினிட்டிக்காரங்க கடவுளை மூணாக பிரித்து கூறு போடுவாங்க. இப்போ அதில் மூணாவது ஆவின்னு ஒன்று வரும். அந்த ஆவியை இவர் என் நம்பராக பிரித்து கூறு போடுறாரு. என் நம்பர் எண்ணிக்கையில் அடங்காமல். சரி, ஏதோ ஒரு எழுப்புதல் ஆவியா பார்ப்போம். எனக்கு ஆண்டவரே, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு தான் ஏற்கனவே ஜெபம் பண்ணாங்க. ஓ, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னா அங்கே ஒரு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆஹா, எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. அந்த ஜெபத்துக்கு இங்கே வெற்றி வந்துருச்சு. இல்லை, பொதுவாக இந்த பெண்டகோஸ்த சபையில் இந்த மாதிரி நடக்கிற கூத்தெல்லாம் என்னென்னா, ஜெபம் பண்ணுறதுக்கே ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அங்கே பெரிய ஒரு ஒரு நேரமாவது, ரெண்டு நேரமாவது, மூணு நாளாவது ஆண்டவரே பல மணி நேரமாவது குறிப்பிட்டு சில மணி நேரங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஆவியை எங்கள் அனைவருக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம். டேய், கவனிச்சே இல்லையா? கவனிச்சேனே. பல நாளாவது, மூணு நாளாவது, சில நாளாவது, பல மணி நேரங்களாவது, சில குறிப்பிட்டு சில மணி நேரங்களாவது உபவாசித்து. பா, அவர் வந்து இவ்வளோ பெரிய போதகர் அவர். இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன், அது என்ன குறிப்பிட்டு சில மணி நேரமாவது உபவாசித்து ஜபிக்கிறது? அதுதான் நான் ரீசன் சொல்கிறேன் கேளு. அது என்னன்னா, ரெண்டு மணிக்கு மூச்சு முட்டை தின்ட்டு குறிப்பிட்ட சில மணி நேரம், மூணு நாலு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு ஆறு மணிக்கு நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றது. நீ தப்பாக பேசுகிறப்பா, நீ சாப்பிட்டா பேசவே மாட்டேன். நீ மறந்துட்டேன், சாப்பிட்டா தான் பேசுகிறேன். அப்படிலாம் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர். எத்தனை வகையான மனநிலை இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அவர் சபையில், அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பேசுகிறாரு அவர். புரியுதா இல்லையா? வீண் வார்த்தைகள் அளப்புறதுக்கு சரியான ஒரு டைரக்டர் இல்லையா? அந்த உபவாச எழுப்புதலை சபை முழுவதற்கு கட்டளையிடும். உபவாசத்தில் எங்கம்மா எழுப்புதல் நடந்திருக்கு? அதை வேற கட்டளையிடணுமா? யார் இவர் கட்டளையிட்டா கேட்குற ஆண்டவரை இவர் கட்டளையிடுறார், கட்டளையிடும். இந்த மாதிரி நைட் நைட்டாக அங்கே உக்காந்து புலம்புறதை விட்டுட்டு அதே நைட்டு வெளியே போயிட்டு எத்தனையோ பேர் விபச்சாரம் பண்ணுறாங்க, போய் அவங்களுக்கு சூசைட் சொன்னால் எழுப்புதல் வராதா? ஆன்லைன் ப்ரேயருக்கு இத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்கள, வாங்க இப்போ இறங்கி போவோம். நம்ம ஆயிரம் பேர் இருக்கோம், நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? வாங்க ரோட்டில் இறங்கி போய் சொல்லலாம். முடியாது, முந்நூறு பேர் கிடையாது, நூறு பேர் மேலாகிறாங்க. விடுறா, நம்ம அடுத்து போவோம். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ உபவாசித்து ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் நிச்சயம். ஐயா, இதில் கூட இந்த பெயிட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எலிப்பொறிக்கு தேங்காயை சுட்டு வச்சா டக்குன்னு மாட்டிக்கும். பெயிட் மீனுக்கு வந்து இறைய போட்டா, புழுவை போட்டு வச்சா டப்புன்னு வந்து மாட்டிக்கும். ஒரு இடத்துல வலை போடுறதுக்கு முன்னாடி உருண்டை எதையாவது தீனியை போட்டு அதை ஏமாற்றி அப்படியே வலை போடுறது. உபவாசத்துக்கு கூட ஆசீர்வாதம்ன்ற ஒரு பெயிட்டை கொடுத்து தான் நீங்கள் கூப்பிடணும்ல. ஆனால் ஆண்டவர் கூட உபவாசம் பண்ணும்போது உபவாசம் பண்ணதுனால மற்றவனுக்கு தான் சுகத்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே தவிர, தனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உபவாசம் பண்ணும். ஆண்டவரே, சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறது. கவனிச்சா இல்லையா என்ன சொன்னார்ப்பா அவரு? சரியா புரியல எனக்கு. ஆண்டவருக்கு இவர் சொல்றாரு, ஆண்டவரே திருப்பி கேளு, ஆண்டவரே சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறது. பாத்தியா, ஆண்டவரே சாப்பாட்டின் ஒதுக்கி ஜெபிக்கிற ஆவி உங்களுடைய பிள்ளைகள் மேல் வருகிறது அப்படின்னு இவர் ஆண்டவருக்கு சொல்றாரு. அதான் இதெல்லாம் வந்து அப்படியே போட்டுப்பாங்க. ஐயா, உங்களுக்கு வயசாயிடுச்சு தான், மரியாதை கொடுக்கணும் தான். ஆனால்
என்னுடைய ஆண்டவருக்கு நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்களே, நான் என்ன பண்ணிட்டோம், என்னால் தாங்கிக்க முடியல. கர்த்தருடைய வல்லமையின் கரம் இந்த நேரத்தில் உபவாசியத்தை ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி வாய்த்திருந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஏய் வருதுன்றாரு, ஜெபிக்கிறோன்றாரு, வந்துருச்சா ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தனித்து ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும். தனித்து ஜெபிக்கிற ஆவி எதுக்கு இங்கே தாரும்? நீ ஓரமாக போகிறோம். தனித்து ஜெபிக்கிற ஆவி இங்கே எதுக்கு? அதான் 3000 பேர் வந்துட்டீங்களா? இதில் வேறு இடம் பத்தில் நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போங்க, பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறேன்றாங்க. அடியில் வேறு ஒரு சிலரை வச்சு அங்கே பெரிய ஒரு டிவி வச்சு போட்டிருப்பாங்க பார்க்கிங் ஸ்பேஸில். இது வேறு லைவில் வேறு போயிட்டுருக்கோம். ஏன் எல்லாம் அங்கே போகிறீங்க? வீட்டிலே உட்கார வேண்டியதானே. உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும். இன்னும் தரலையா? அப்போ இன்னும் வரல. நீர் என்னிலும் நான் உம்மிலும் நிலைத்திருக்கிற ஆண்டவரே, ஒரு ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் என்னிலும் என் வார்த்தை உம்மிலும்னு வரும். இவர் நான் தான் சொல்கிறல, ஆவி ஆவின்னு கூறு போட்டிருக்காங்களே, எத்தனையாவது ஆவின்னு தெரில. இது என்ன ஆவினா, நீர் என்னிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு ஆவி வரணும். அப்படி சீனியர் பாஸ்டர்னு சொல்லி எப்படி நிரூபிக்கிறார் பத்தியா? எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு பாரு அவருக்கு. நான் உலர்ந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த உலர்ந்து போன ஆவியை இன்றைக்கு எடுத்து போட்டு பத்தியா. இந்த மாதிரி ஆவி யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உலர்ந்து போன ஆவியை எடுத்து போடணுமா? உம்முடைய தேவையும் எங்கள் தேவையும் சந்திக்கத்தக்கதாக கத்தர் இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை எங்கள் அனைவருக்கும் தரும்படி ஜெபம் பண்ணுகிற. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடா. இப்போதான்ப்பா வாயை திறந்து ஒத்துக்கினாரு பெரிய மனுஷம்மா. அவரு மறுபடியும் கவனிக்க மாட்டேரு பத்தியா? என்ன சொன்னார் அவரு? உங்கள் தேவையும் எங்கள் தேவையும் தான் சொல்கிறேன். வாயை திறந்து ஒத்துக்கினார்ல அவர். உங்கன்னு சொன்னது மக்கள் தேவையா இல்லை அவரோட தேவையா? இது இது கேள்விக்குறியா இருக்கு. ஐயோ என்ன பாரு, யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு? ஜெபம் பண்றாரா இல்ல மக்களுக்கு சொல்றாரா? ஆண்டவர்ட்ட பேசுறாரா? நடுவுல இவரே பணத்துறாரா? ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, யார்கிட்ட ஜெபம் பண்றாரு? ஆண்டவர்ட்ட தான் ஜெபம் பண்ணோம். திருப்பி கேளு. உம்முடைய தேவையும் எங்க தேவையும் உம்முடையன்னு இங்க இருக்கிற மக்களை பத்தி சொல்வாரா? முடியாது முடியாது, ஆண்டவருடைய தேவை தான் சொல்றாருப்பா. உம்முடைய தேவையும் எங்க தேவையும் சந்திக்கத்தக்கதாக கத்தர் இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை எங்கள் அனைவருக்கும் தரும்படி ஜெபம் பண்ணுகிற. ரெண்டு கைகளை உயர்த்தி. அவரு யார்கிட்டயோ பேசுறாரு. உம்முடைய தேவையும் எங்களுடைய தேவையும் நிறைவேற ஆவறதுக்கு தரும்படி கர்த்தர் ஒரு ஆவியை தரணும். கர்த்தரை சந்தித்தேன் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தரணும். கைகளை நல்லா உயர்த்தி. கர்த்தரை சந்தித்தேன் என்று சொல்லுகிற ஒரு ஆவி. வா, இனி என்ன புக்கு படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. இவர் இவ்வளோ பலமா கிரியை செய்யறாரு. ஆவிகள் ஆயிரமா? 1000 ஸ்தோத்திரங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னடா 1000 ஆவிகள்? பெரிய மனுஷன்ப்பா அவரு. இன்னும் அதிகமாக கூட சொல்லுவார். அவரு பொதுவாக பிசாசை தான் 1000 ஆவியாக சொல்லுவாங்க. இவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல. ஜெபிக்காமல் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஆமாப்பா வேலைக்கு போக முடியாதுன்னு கர்த்தர் வந்து மாற்றி அமைக்கிறாராம். தெரியுது அவனுக்கு. ஜாம் சாப்பிடும்போது இப்படி லைட்டாக ஜாம் போட்டு சாப்பிடுவாங்க. வேலையின் ஆவியை என்னை விட்டு அகற்றி போட்டு 70 வயசு வரைக்கும் இவர் வேலையே செய்யலை. புதுசாக என்ன ஸ்பெஷலாக வேலையின் ஆவியை எடுத்து போடணும்? இல்லைப்பா, அதாவது வழக்கமாகவே அவர் செய்யறது இல்லையா? வழக்கமான ஜப நேரமாக இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசமான ஜப நேரத்தை கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கிறார். இவர் பிரசங்கம் பண்ணும்போது நடுவில் பாடுறதுக்கு